டேய், கண்டிப்பாக பம்பாய்க்கு தான்டா போயிருக்கணும். மேலூர் திருமங்கலம் நத்தம்லாம் நம்ம ஆளுக்கு தானே இருக்காங்க, அதை தாண்டி கண்டிப்பாக போயிருக்க முடியாதுண்ணே. என்ன வணக்கம் அங்கிள், பிரியா இருக்காளா? பிரியா உன் ஃப்ரெண்டு தானே, உனக்கு தெரியாதா? தெரியாது. அவள் பம்பாய்க்கு போயிருக்கா, அந்த சிவாவை தேடி பம்பாய்க்கு போயிருக்கா. பாம்பேக்கா? இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ எப்படியாவது ஊருக்கு போய் சேர்ந்துரு, கண்டிப்பா சிவா உன்னை பார்க்கத்தான் போயிருப்பான். இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க இருந்தீன்னா இந்த கொலகார பசங்க உன்னை கொன்னே போடுவாங்க. இந்த புடி புறப்படு. Thank you.
இப்பதான் அந்த பக்கம் போனாங்க.
வீட்டை விட்டு ஓடி வந்துட்டுமேனு கவலைப்படாத. விரும்பினவளோட வாழ போறமேனு சந்தோஷப்படு. நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. எப்பவுமே வாழ்க்கையில ஒரு பயணம் முடிஞ்சாதான் இன்னொரு பயணம் தொடங்கும். இந்தாங்க நம்ம மாதிரி வரும் ஜாமி, அவர் உங்களை காப்பாத்து, போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க. Thank you.
Oh!
Stevens, you may sign the contract now. Congratulations. ஆறடி ரெண்டங்களும் 150 கிலோ வெயிட். நீ அனுப்பின ஆளோட பாடியில ஹார்ட்ட தவிர அத்தனை பாட்டும் காலி. உங்களை மாதிரி பணக்காரங்களா எங்களை மாதிரி பசங்கள்கிட்ட என்ன வேணும் தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உலகத்திலே அதிக ஜாதி மதம் உள்ள நாடு நம்ம இந்தியா தான். அப்படி இருந்து நம்ம நாடு கொஞ்சமாவது அமைதியா இருக்குன்னா அதுக்கு காரணம் காதல் திருமணத்தால மட்டும்தான். இல்லனா ஜாதி மதங்கிற பேர்ல வெட்டு குத்து நடந்து இந்த நாட்டுல ரத்த ஆறுதான் ஓடிட்டு இருக்கும். நாளைக்கு 11 மணிக்கு ஹைகோர்ட் முன்னாடி நடு ரோட்ல பிரியா கழுத்துல தாலி கட்டுறேன். என்னோட பவர் என்னன்னு காட்டுறேன். நீ உன் பணம் உன் கில்லர் தோ இந்த போலீஸ், நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிஞ்சா என்னை தடுத்து பாருங்க. ஒரு சின்ன பையன் அவ சொன்னு இங்க வந்து நிக்கிறேன். தண்ட ஞானி ரொம்ப முக்கியம் யா, அங்க நிக்கிறாங்க பாரு. எங்கடா உங்க ஃப்ரெண்ட்? என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, மரியாதைய உண்மையே சொல்லு. அந்த மொட்டை மாடியில சார். சார் சும்மா ஜோக் அடிக்கிறான் சார். கல்யாணம் எங்க இல்ல சார், மீனாட்சம்மா கோயில்ல சார். ஏய் என்ன விளையாடுறீங்களாடா? விளையாடல, சீரியஸா தான் சொல்றேன். இங்கதான் கல்யாணம். அவங்கிட்ட என்ன பேச்சு? உள்ள தூக்கி போட்டு 4 மிதி அப்ப சொல்லுவானுங்க. என்ன ஸ்டூடண்ட்ஸ் உள்ள வச்சு அடிச்சிருவீங்களா? வேணா விளையாடாதே, ஸ்டூடண்ட்ஸ் விவகாரம் உங்களுக்கு தெரியாது. உங்க நல்லதுக்காகத்தான் சொல்றேன், ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வெச்சுக்காதீங்க. அப்படி வெச்சிட்டீங்க உடம்பில துணிமணி கூட இருக்காது. கம் டு தி மெயின் கேட் இமிடியேட்லி. விசலுக்கு ஒரு நாய் கூட வராதரா. இது ஏரியா
சார், இங்கே பார்த்தா எப்படி, அங்கே பாருங்க சார். ஹலோ, இந்த பக்கம் பாருங்க. உங்க பொண்ணு இருக்கு சார். ஹலோ, உங்க ஃபயரிங் ஆர்டர் உருட்டல் மிரட்டல் அதெல்லாம் இங்க பலிக்காது. என்னடா ஸ்டூடண்ட்ஸ் தானே, இவங்க என்ன பண்ண போறாங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க காமா இருக்கிற வரைக்கும் ஓகே. அவங்க மட்டும் துணிஞ்சிறங்கிட்டாங்க, ஒரு ஸ்டேட்டோட சிஎம் மட்டுமல்ல, இந்த நாட்டோட பிஎம் கூட ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க பவருக்கு முன்னால நிறைய ஆட்சிய மாறி இருக்கு. நீங்க பேப்பர் படிக்கிறது இல்லையா? பாருங்க, நேத்து வரைக்கும் உங்க மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. நீங்க பண்ணது அத்தனையும் நான் தாங்கிக்கிட்டேன், அப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக. ஆனா என்ன லவ் பண்ணாங்கிறதுக்காக என் பிரியாவை கொள்ளணும் நினைச்சீங்களே, அப்பவே உங்க மேல இருந்த மரியாதை எனக்கு போயிடுச்சு. இவ மட்டும் செத்து இருந்தா உங்களுக்கு கொன்னு இருப்பேன். காதல் உங்களை தீண்டிச்சுன்னா அது தென்றல், அதை நீங்க தீண்ட நினைச்சா புயல், அப்புறம் கண்ணு முன்னு தெரியாம புரட்டி போட்டு. ஹைகோர்ட் முன்னாடி 11 மணிக்கு நடு ரோட்ல பிரியா கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்னல, இப்ப வாட்ச பாத்துக்கங்க. 11 ஆச்சு. இப்போ பிரியா கழுத்துல 3 முடிச்சு போட போறேன். ஒவ்வொரு முடிச்சுக்கும் 1 நிமிஷம் கேப் தரேன். உன்னால முடிஞ்சா நிறுத்தி பாரு. பையனா? பையனை இப்பதான் தெரியுதா என்னடா பெரிய காசு வச்சிருக்க? காசு வச்சு என்னடா பண்ண போற? இத்தனை பேருக்கு புரியற காதல் உனக்கு ஏன்டா புரியல? கத்தாதே, இங்க இருந்து போவல, நானே உன்னை சுட்டுடுவேன். வாங்க போயிடலாம். நீங்க எல்லாம் ஒரு கமிஷனர், இப்படி பேச வைக்கமா இல்ல? வாங்க சார், பிளீஸ்.
சூட்டு போட்ட இடியட். நீ கெட்டுறா தாலி. டேய் மாயாண்டி! டேய் எழுந்து போடா! ஏய் விடுடா என்ன! விடு! விடுடா! ஏய் விடு என்ன!